வணக்கம் அண்ட் வெல்கம் எம்எம்டிபிடி ரயில்வே ஸ்டேஷன். நாம் பார்த்துருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் அதே போல் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்தும் ரொம்ப நியர்பை ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பிளாட் வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டரில் ரயில்வே ட்ராக் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தைலாவரம் வில்லேஜ். ஸோ இதோட பேக் சைடில் கண்டிப்பாக நம்ம ஜூம் பண்ணிக்கிறோம் பார்க்கலாம் தெரியும் ஒரு ஊரே இருக்குது இந்த சைடில் தைலாவரம் வில்லேஜ். பார்த்திங்கன்னா இதை ஒட்டி அந்த பக்கம் தைலாவரம் வில்லேஜ் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா அந்த வழியை தான் பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி நமக்கு வந்து ஜிஎஸ்டிக்கு போவாங்க, ஒர்க் பண்ண போகிறவங்க எல்லாரும். நைட் 11 o'clock 12 o'clock வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா மக்கள் போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு கோர்ஸான பிளாட்டு தான், சவுத் வெஸ்ட்டு கார்னர். ஸோ சவுத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100 அடி வருது, வெஸ்ட்டில் 31 அடி வருது. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடில் 50 அடி வருதுங்க, ஒரு 19 அடி கோர்ஸ் இருக்குது. இந்த ஓல்டு பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி தான் முதல் சேல்ஸ் வந்துருக்குது. 4500 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க, ஸ்லாட்லி நெகோசியபிள் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ பெருசாக நெகோசியல் பண்ண முடியான்னு இருக்காங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப இயற்பையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்துருதுங்க. ஸோ இந்த இடத்த வாங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரோடு ஆக்சிஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர்லேருந்து 100 மீட்டர் போயிட்டு லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா டைரெக்டாக ஜிஎஸ்டி வந்துடுது. ஸோ நமக்கு ஜோகோ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ள இருக்குன்னு பாருங்கள். ஜோகோ ஐடி கம்பெனியும் இங்கேருந்து ரொம்ப நியர்பைலேயே வந்துடுது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். அப்ரூவ்டுங்க, டிடிசிபி அப்ரூவ்டு, லோனில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வச்சு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கியிருக்காங்க. ஐடிஎஃப்சி பேங்க்கில் தான் இது இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஆனால் ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தாங்க கண்டிப்பாக சொல்லணும். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் கூட பார்த்திங்கன்னா சேர்ந்து வாங்கி ஈஸியாக நம்ம சப்டிவிஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பாருங்கள். ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நீங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் செக் பண்ணிக்காங்க. ஆல்ரெடி லோனில் இருக்கிறதால பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிளியரான டாக்குமெண்ட்டு. ஸோ நீங்களும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்காங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா இது வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் அடுத்தகட்டமாக ப்ராசஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா கண்டிப்பாக பார்க்கலாம். அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் புரியலா. ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டியதில்லை, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை, எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அதனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா ஒருத்தான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணிங்களா கால் பண்ணுங்கள். பதிலைக்கு காத்துட்டுருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.